சக்கராசனம், சக்கர தோற்றம். சக்கர என்றால் சக்கரம், ஆசனம் என்றால் நிலை. உச்ச நிலையில் உடல் ஒரு சக்கரத்தை போன்று இருக்கிறது. ஆரம்ப நிலை, மல்லாந்து படுத்து கால்கள் இணைந்திருக்க, கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் நேராக நீட்டிக்கொள்ளவும், உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். தலை முதல் பாதம் வரை உடல் ஒரே நேர்கோட்டில் அமைதல் வேண்டும். கைகளை உடம்பின் பக்கத்தில் வைக்கவும், உள்ளங்கைகள் தரைமேல் இருக்க வேண்டும். முழங்கால்களை மடித்து கைகளால் கணுக்கால்களை அழுத்தி குதிக்கால்கள் புட்டத்தை தொடும்படி வைக்கவும். முழங்கைகளை மடக்கி புட்டத்தை தரையிலிருந்து சிறிது உயர்த்தி உள்ளங்கைகளை முறையே இரு காதுகளின் பக்கவாட்டில் ஊன்றவும். கைவிரல்கள் குதிக்கால்களை நோக்கி இருக்க வேண்டும். மூச்சை உள் இழுத்து கொண்டு உடலை தரைக்கு மேல் நன்றாக தூக்கி உள்ளங்கைகளாலும் பாதங்களாலும் உடலை சமன் செய்து தாங்கவும். முழங்கைகளை மடித்து உடம்பை கீழே கொண்டு வரவும், மூன்றாம் நிலைக்கு வரவும். கணுக்கால்களை உள்ளங்கைகளால் இரண்டாம் நிலையில் இருப்பது போல் பிடிக்கவும், கால்களை நீட்டி கைகளை உடம்பின் பக்கமாக வைக்கவும். உள்ளங்கைகள் தரைமேல் ஒன்றாம் நிலை போல் இருக்க வேண்டும். உள்ளங்கைகளை தலைக்கு அப்பால் மேல் நோக்கி ஆரம்ப நிலையில் இருப்பது போல் வைக்கவும். உறுதியான புஜங்களும் முதுகு வளையும் தன்மையும் பெறுகிறது. முதுகு தண்டின் நரம்புகளை தூண்டுகிறது. தண்டுவடம் வளையும் தன்மை பெறுகிறது. சக்கராசனத்தை நின்ற நிலையிலிருந்தும் செய்யலாம். ஆரம்ப நிலை, குதிக்கால்களை இணைத்தும் நுனிக்கால்களை சிறிது தள்ளியும் வைத்து நிமிர்ந்து நிற்கவும். மார்பை விரித்து கொண்டு தோள்களை தளர்த்தவும், கழுத்தை நேராக வைக்கவும். கைவிரல்கள் கீழ் நோக்கியும் உள்ளங்கைகள் தொடை பக்கவாட்டில் நீட்டியிருக்க வேண்டும். இரு கைகளையும் தூக்கி தரைக்கு இணையாக உள்ளங்கைகள் தரை நோக்கி இருக்கும்படி வைக்கவும். கைகளை தூக்கி செங்குத்தாக வைக்கவும். மூச்சை உள் இழுத்து முடிந்தவரை பின்னால் வளையவும். இன்னும் வளைந்து உள்ளங்கைகளை தரையில் வைக்கவும். பாதங்களும் உள்ளங்கைகள் மட்டுமே தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். 5, 6, 7 மற்றும் 8 மல்லாந்து படுத்து செய்யும் சக்கராசன நிலைகளைப் போல